பாக்குறது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட் 5th லெசன் பாருங்க வண்ணம் தொட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துட்டோம் இல்லீங்களா பையன் 5th லெசன் பாத்துறோம் இந்த பாட்டு பார்த்துட்டோம் சொல்லி பழகு படித்து எழுதி பழகு இத பார்த்தாச்சு பொறுத்துக பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்ப நம்ம பாக்குறது புக் வர்க் ஓகேங்களா கரெக்ட்டா பாத்துவாங்க புக் வர்க் பார்க்கலாம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக இப்போ ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக பார்க்கலாங்களா பாருங்க நான் ரைட் பண்றேன் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை
ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வண்ணம் இது பொருள்கள் எவை வண்ணம் அக்கிலியதம்பா பாருங்க ஃபர்ஸ்ட் மேல ஒட்டே வச்சிருக்கோம் அதுக்கு கீழ வண்ணம் இது பொருள்கள் எவை வண்ணம் இது பொருள்கள் எவை பொருள் இப்போ 4 பாக்ஸ் இருக்கு இப்போ புக்ல இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் இது பாருங்க வெள்ளை வெள்ளை கலர் அதாவது இந்த மனங்களுடைய பெயர்களை நான் ரைட் பண்றப்பா வெள்ளை கருப்பு கருப்பு பச்சை பச்சை சிவப்பு சிவப்பு ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி புக்ல கொடுத்திருப்பாங்க வெள்ளைக்கு உண்டான ஆன்சர் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க அதாவது வெள்ளை கலர்ல என்னென்னலாம் இருக்கும் அதோட நேம்லாம் என்னன்னு ரைட் பண்ணி இருக்காங்க இப்போ வெள்ளை கலர் என்ன இருக்கும் சோறு இருக்குமா பால் வெள்ளை கலரா அடுத்து கொக்கு கொக்கு வெள்ளை கலர் தானே இப்போ அந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கிற நேம் எல்லாம் நம்ம ரைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாருங்க வெள்ளை நிறத்துல என்னென்ன இருக்கும் சோறு நெக்ஸ்ட் பா அடுத்து கொக்கு இந்த ஆன்சர் ஆல்ரெடி அவங்க புக்ல கொடுத்திருப்பாங்க இதுக்கு அப்புறம் நம்ம ரைட் பண்றத தான் நீங்க ரைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பாருங்க கரெக்ட்டா பாக்ஸ் வரே புக்ல வரே போட்டுட்டீங்க நீ கன்ஃபியூஸ் ஆகாம நேரா ஆன்சர் ரைட் பண்ணுங்க ஓகேங்களா லிசன் பாருங்க கருப்பு இப்போ கருப்பு கலர்ல என்னென்ன இருக்கு இப்போ வந்து வெள்ளை நிறத்துல சோறு பா கொக்கு இருக்குங்களா அதே மாதிரியே இப்போ கருப்பு நிறத்துல என்னென்ன இருக்கு காகம் காகம் கருப்பு கலரா அடுத்தது குயில் குயில் கருப்பு கலரா அடுத்தது கரடி கரடி ஓகேங்களா கருப்பு நிறத்துல பாருங்க காகம் குயில் கரடி அதுக்கு அடுத்தது பச்சை பச்சை நிறத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா பாருங்க கிளி கிளி பாருங்க பச்சை நிறத்துல கிளி மயில் அடுத்து இலை இலை என்னப்பா மாத்திரத்துல இலை இலை எழுதுல அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிவப்பு சிவப்பு நிறத்துல என்னென்ன இருக்கும் மிளகாய் மிளகாய் அடுத்தது பூக்கள் பூக்கள் லாஸ்டா ஆப்பிள் ஆப்பிள் ஓகேங்களா பாருங்க வெள்ளை நிறத்தில் வெள்ளை நிறத்தில் என்னென்ன இருக்கு சோறு பா கொக்கு கருப்பு நிறத்துல காகம் குயி கரடி பச்சை நிறத்துல கிளி மயி இலை சிவப்பு நிறத்துல மிளகாய் பூக்கள் ஆப்பிள் ஓகேங்களா புக்கை கரெக்டாக பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட் என்னன்னா பார்க்கலாம்
கண்டினியூவா கீழே லாஸ்ட்ல பாடலை தொடர்ந்து பாடுங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு டேஸ் கொடுத்துருக்காங்களா அவங்க வந்து ஆன்சர் ரைட் பண்ணணும். Next step.
தட்டு தட்டுனா ஒண்ணே அப்ப இங்க இருக்கு தட்டுகள் நிறைய இருக்குது அப்ப இங்க நெக்ஸ்ட் பெட்டி பெட்டி பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு ஓகேங்களா இது நீங்க ஸ்கேல வச்சு நீட்டா பண்ணிருங்க ஓகே முட்டைகள் அதாவது இப்ப நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கீங்களா சிம்பிளா சொல்ல போறீங்களா அத பாருங்க எப்படி இப்ப பென் பென்சில் கேர்ள் கேர்ள்ஸ் இப்போ ஒருத்தர் இருக்கிறத ஒருமை பண்ணை படிச்சிருக்கீங்களா தமிழ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அதுதான் இப்ப இங்கிலீஷ் சொல்லிருக்காங்க பாருங்க பெட்டி பெட்டி பெட்டிகள் மரம் மரங்கள் அதுதான் சொல்றாங்க இப்ப அதை பத்தி நம்ம டீடைலா கீழே பார்க்கலாம் பாருங்க லிசன் பண்ணுங்க ஒருமை பண்ணை பத்தி நம்ம பார்க்கலாம் தமிழ்ல தேனீக்கள் நெக்ஸ்ட்
புறாக்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாடம் 6 பார்க்கலாங்களா சோ ஓகே தேங்க் யூ